வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. இந்த கொரோனா கிரைசிஸ் அந்த லாக்அவுட் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய கால் வந்தது. அது சம்பந்தமாக தான் அந்த போஸ்ட். கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன் சார், எனக்கு போஸ்டிங் வருமா? இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது அவ்வளோதான்னு நிறைய இதாக பேசிகிட்டு இருக்காங்களே சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும். குரூப் ஒன் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு என்ன ஜாயின் பண்ணல, அதெல்லாம் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. அடுத்து குரூப் டூ ஓடி, அடுத்து குரூப் ஃபோர் விஏஓ. இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து எல்லாம் நார்மல் ஆன உடனே கண்டிப்பாக கவுன்சிலிங் நடக்கும். கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன எல்லாருக்கும் வேலைக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் குரூப் டூ ஓடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில் கூப்பிட்டாங்க, ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, சில பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கவுன்சிலிங் முடித்தவங்க திரும்ப, அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே புதுதாகவே நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது இருக்கு அதுவே வரும்னு சொல்லும்போது, ஏற்கனவே கவுன்சிலிங் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன பயம், கண்டிப்பாக நீங்கள் வேலையில் சேருவீங்க, எவன் சொல்கிறதும் கேட்காதீங்க சரிங்களா. சும்மா வந்து இந்த யூடியூப்லேயும் சரி சமூக ஊடகங்கள்லையும் சரி நிறைய பேர் வந்து பெசிமிஸ்டிக் பசங்க நிறைய இருக்காங்க. பெசிமிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சலாக்கக்கூடிய மென்டாலிட்டி உள்ள மடப்பசங்க, அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கான், அவனெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா. நிறைய பேர் நிறைய சைக்கு அசைலத்தில் இருக்க வேண்டியவர்கள்லாம் அங்கே உள்ள இருக்கான். நீங்க பார்க்கலாம், நீங்க எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க வந்து ஒரு ஒரு சிம்பிளா சொல்றேன், எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு, ஒரு அப்துல் கலாம் ஐயாவோ வேற ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க ஒரு யூடியூப் வீடியோ போட்டாலும் அதை டிஸ்கிரைப் பண்றவனுக்குன்னு இருப்பான். அவங்களாம் அறவேக்காட்டு பசங்க சரிங்களா, ஒரு இலவும் தெரியாது. மற்றவங்களை சில பேருக்குலாம் வேலை வாங்கிட்டாங்களே அப்படின்ற அந்த பொறாமையில இருக்கிறாங்க. ஸோ அதனால அவன் வேலை வாங்கிட்டான், வேற எந்த அளவுக்கு அவனை மன உளைச்சல் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நீங்க மன உளைச்சல் ஆகாதீங்க சரிங்களா. கண்டிப்பாக திரும்ப சொல்றேன், நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கும், இன்னும் வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும், புது நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வேலை உண்டு. ஸோ அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கு மென்டல் ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறவன் ஜென்மத்துக்கும் சர்வீஸே வாங்க மாட்டான் சரிங்களா. அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கப்பான் சில பேர்லாம். அவன் வந்து மற்ற வந்து வாங்கிட்டானே வாங்கிட்டானே நம்மளால முடியலை, இவன் படிச்சானா வாங்கலாம் ஆனால் படிக்க மாட்டான், இந்த மாதிரி வேலையிலே இருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் மற்றவங்களை வந்து சாடிஸ்ட்னு சொல்றது, அவனை எப்படியாவது அவனை கொடுமைப்படுத்தி அவனை வந்து அவனோட வந்து மனதளவுல வந்து அவனை தூரத்துல இருந்தே வந்து இது பண்ண, அதை கண்டினியூ கண்டுக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி சாடிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோவுக்கு நிறைய டிஸ்லைக் போடுவாங்க, நீங்க அதுல இருந்து பாத்துக்கலாம் எத்தனை சாடிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம் அவ்வளோதான். இன்னைக்கு தானங்க 18th மேல தானங்க இன்னையிலிருந்து அரசு எல்லா அரசு அலுவலகமும் செயல்பட உள்ளது, அதுவும் என்னது 50% தான் செயல்பட உள்ளது. ஸோ அப்போ நார்மலாக ஆகிடும், ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இல்லை உங்களை தேவைப்பட்டால் சீக்கிரமே கூட முன்னாடியே கூட கூப்பிடலாம் இந்த பீரியட்லேயே கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம், லாக்டவுன் 5.0 வந்துருச்சு, அடுத்து இதை தாண்டுமா என்னன்றது நமக்கு தெரியாதுல்ல. அதனால வர கண்டிப்பாக உங்க மனநிலை எனக்கு புரியுது சரிங்களா. சில பேருக்கு வந்து வேலை கிடைக்கும்னா கூட இவ்வளோ லாஸ், இந்த அளவுல வேலை நீங்க தனியார்ல வேலையில இருந்து அதை ரிசைன் பண்ணிருப்பீங்க சரிங்களா, ரிசைன் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணலான் இருந்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அவனுக்கு புரியாது ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் சரிங்களா, நீ சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்மா. நீங்கள் வேலைக்கு போய் சேர்ந்தா மட்டும்தான் அப்புறம் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் நீங்கள் நீ வேலைக்கு போயிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்புறம் சொல்லுவான். இது மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக நீங்கள் வேலையில் சேர்ந்து விடுவீர்கள். எல்லாமே குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூ ஓடியாக இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், அதில் உள்ள டைப்பிஸ்ட் விஏஓ எல்லாருக்கும் தான் எல்லாமே இருக்கு. புதிதாகவே நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற போது ஏற்கனவே எழுதினவங்களும் பிரச்சனை இல்லை, புதிதாக படிக்கிறவங்களும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக எல்லாமே வரும். இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, டெய்லி படிங்க, இல்லைன்னா பின்னாடி வந்து ஐயோ இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ நன்றி, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இதுவும் கடந்து போகும்.